நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் வீடு இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக முதியவர் உயிர் தப்பினார். வங்கக்கடலில் உருவான புரவி புயல் வலுவிழந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் நேற்று பகல் முழுதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து வந்தது. புயல் முன்னெச்சரிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தன. இருப்பினும் நெல்லை மாவட்டத்தில் புயலால் கனமழை பெய்யாததால் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. இந்த சூழ்நிலையில் பாளையங்கோட்டையில் இன்று காலை முதியவர் ஒருவரின் வீடு இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது பாளையங்கோட்டை கூற்று நயனார் தெருவைச் சேர்ந்தவர் இருதயராஜ், வயது 74. இவருக்கு செல்லப்பாண்டியன், முத்துக்குமார், மீனாட்சிசுந்தரம் ஆகிய 3 மகன்களும் தங்கம்மாள் என்ற மகளும் உள்ள நிலையில் அனைவரும் திருமணமாகி தனித்தனியே குடியேறிவிட்டனர். எனவே இருதயராஜ் அவரது மனைவி வேலம்மாளுடன் தனது பூர்வீக வீட்டில் வசித்து வந்துள்ளனர். சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த வீட்டின் மேற்கூரை சுண்ணாம்பு கலவையால் கட்டைகள் வைத்து கட்டப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த மாதம் பெய்த மழையால் வீடு அதிக ஈரப்பதத்தை உள்வாங்கி இடிந்து விழும் அபாய நிலையில் இருந்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை திடீரென இருதயராஜ் வீட்டின் படுக்கையறை மேற்கூரை திடீரென பயங்கர சத்தத்துடன் இடிந்து விழுந்துள்ளது. அந்த சமயம் அவரது மனைவி வேலம்மாள் வீட்டிற்கு வெளியே நின்றுள்ளார். ஆனால் இருதயராஜ் வீட்டின் உள்ளே இருந்ததால் இடிபாடுகளில் சிக்கி அலறி துடித்துள்ளார். இதை கேட்டு அருகில் வசிக்கும் அவரது மூத்த மகன் செல்லப்பாண்டியன் மற்றும் அக்கம்பக்கத்தினர் ஓடி சென்று இடிபாடுகளுக்குள் சிக்கிய இருதயராஜை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அதிர்ஷ்டவசமாக தலை மற்றும் காலில் லேசான காயங்களுடன் இருதயராஜ் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து பாளையங்கோட்டை வட்டாட்சியர் செல்வன், வருவாய் ஆய்வாளர் மைதீன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பாளையங்கோட்டை காவல்துறையினரும் விசாரணை நடத்தினர். அதில் வீட்டின் மேற்கூரையில் தண்ணீர் வடிந்து செல்ல உரிய குழாய் வசதி இல்லாததால் தண்ணீர் தேங்கி சுவர் பலவீனமடைந்து தெரிய வந்தது. வீடு இடிந்து விழுந்ததில் ஃப்ரிட்ஜ், கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் சேதமாயின. நெல்லையில் மழை பெய்யாத நிலையில் வீடு இடிந்து முதியவர் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.